வணக்கம் மகளே. மகளை பட்ட மேல் படிப்பு வரை படிக்க வைத்த ஒரு ஏழை வியாபாரி சென்னையில் நடு ரோட்டில் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் தலைவர்களின் முகம் பொறித்த ஸ்டிக்கர் விற்று தன் மகளை பட்ட மேல் படிப்பு வரை படிக்க வைத்த ஒரு ஏழை வியாபாரி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வியாபாரிகள் நாளுக்கு நாள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். அரசியல் கூட்டங்கள், மாநாடுகளில் தலைவர்களின் முகம் பொறித்த ஸ்டிக்கர், கட்சி கொடி, கவர் உள்ளிட்டவைகளை விற்று விற்பனை செய்து பிழைத்து வந்த கிருஷ்ணமூர்த்தி தற்போது தன் குடும்பத்தை காப்பாற்ற முகக்கவசம், கையுறை ஆகியவற்றை விற்பனை செய்ய துவங்கியுள்ளார். கட்டுப்பாடுகள் மிகுந்த சென்னை நகர சாலைகளில் கவலை தேய்ந்த முகத்துடன் கை நிறைய முகக்கவசங்களையும் கை உரைகளையும் ஏந்தியபடி ஒவ்வொரு வருவோரிடம் கெஞ்சி கெஞ்சி விற்று கொண்டிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. மெதுவாக அவரிடம் நாம் பேசினோம். 22 ஆண்டுகளாகவே இந்த வியாபாரம் செய்து வருகின்றேன். அரசியல் கூட்டங்களுக்கு சென்றால் நாள் 1க்கு 3000 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும். கூட்டங்கள் இல்லாத நாட்களில் கட்சி அலுவலக வாசலில் வியாபாரம் செய்வேன். அந்த பணத்தை வைத்து வீட்டு வாடகை கொடுத்து மனைவி, மகன் மற்றும் மகள் என 4 பேர் ஓரளவுக்கு குடும்பம் நடத்தினோம். மகளையும் பட்ட மேற்படிப்பு படிக்க வைத்துள்ளேன். இந்நிலையில் தான் கடந்த 1 மாதமாக சுத்தமாக வருமானமே இல்லை. சேமித்த பணமும் தீர்ந்து விட்டதால் இப்போது வேறு வழி இல்லாமல் இந்த முடிவெடுத்துள்ளேன். மேலும் பேசிய அவர், இப்போது இந்த வியாபாரத்திற்கும் செல்ல வேண்டாம், உங்களுக்கும் கொரோனா நோய் தொற்று வந்துவிடுமோ என பயந்து என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு சொன்னார்கள். அதற்காக செல்லாமல் இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவது, குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? அதனால் குடும்பத்தை காப்பாற்ற இந்த முடிவு எடுத்தேன் என்றார். தினமும் 5 மணி நேரம் தெரு தெருவாக கால் கடுக்க நின்று உழைத்தால் 300 முதல் 500 ரூபாய் வரை கிடைக்கிறந்ததாம். மக்கள் இப்போது கடைகளில் போய் மாஸ்க் வாங்காமல் என்னிடம் வாங்குகிறார்கள், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் என்றார். சற்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தவர், இந்த வியாபாரத்தில் லோட்டில் நின்று யார் யாருக்கோ பதில் சொல்ல வேண்டியது கூச்சமாக உள்ளது. இங்கு விற்காதே, அங்கு விற்காதே என்று சில கடைக்காரர்கள் சொல்கிறார்கள். எனக்கு 53 வயது ஆகிறது. இந்த வயதில் இன்னொருவரிடம் திட்டு வாங்குவது மிகவும் கொடுமையாக இருக்கிறது என்றார் கண் கலங்கினார். மேலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாளாகிவிட்டது என்றும் பிள்ளைகளுக்கு முட்டை வாங்கி கொடுக்கலாம் என்றால் கூட ஒரு முட்டை 6 ரூபாய்க்கு விற்கிறது என்றார். எல்லாவற்றையும் நினைத்து இரவு தூக்கம் வர மாட்டேங்குது என்றவர், ஆண்டவன் கைவிட மாட்டான் என்று நம்புகிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்போது ஆண்டவனை விட மக்களை நம்பிதான் நான் வெளியே வருகிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். விற்பனை நேரத்தை அரசு குறைக்காமல் இருந்தாலே போதும் என்றும் சொல்லிவிட்டு தன்னுடைய வியாபாரத்தை மீண்டும் தொடர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த தந்தையுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சினீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.